பாராட்டுவதா இல்லை இதை அற்புதமாக இசையமைத்த இந்த இசை அரசரை பாராட்டுவதா, சொற்களை படைத்த இந்த சுந்தரர்களை பாராட்டுவதா, இல்ல சூரிய தம்பி உங்களை பாராட்டுவதா? ஒண்ணுமே தெரியல. அப்போ ஒரு உணர்ச்சி மயமா இருக்காங்க. ஆனா ரொம்ப நேரம் நான் பேச மாட்டேன்னு அதுக்கடுத்து தேசிய விருது பெற்ற அந்த பாக்குறது பயங்கர பேசுறோம். தேசிய விருது பெற்ற ரெண்டு சிங்கர்கள் எங்க அண்ணன் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். குன்றடைந்த விரிபாவம், பரந்த தோள்கள், குகைவிட்டு வெளியேறும் விரிவின் பாவம், நின்று உயர்ந்து வாழை அளக்கும் நெடிய தோற்றம், நெருப்பையே பொசுக்கிவிடும் விழியின் தீர்க்கம், வென்ற பெற மன்னர்களும் பணிந்து நோக்கும் வீரம் கம்பீரம், இவற்றை ஒன்றாக சொன்னால் கவிப்பேரரசர். எங்கள் கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் அவர்கள் இறுதியில் தான் இந்த சிங்கத்தை கூட்டுற இப்போ. ஆமா, ஏன்னா முதல்ல குன்ற கூடாது. அதுக்கு அடுத்து பாருங்க, அப்படி பாக்குறாரு. ஏன்னா நான் கருப்பு எழுதிதான் அவரை கருப்புன்னு சொல்றேன். அதாவது மயந்துட்டேன் பாட்டுல, எனக்கு தெரியாதா? சின்ன பிள்ளைங்க கூட தெரியும் நீங்கள் இருந்தது. அதனால இப்ப ஒவ்வொரு பூக்களும் என்ற பாடல் எழுதி குடியரசுத் தலைவரிடம் தேசிய விருதை அங்கிருந்த அன்பு தம்பி வித்தக கவிஞரின் வெற்றி தலைவரால் வித்தகை அறிஞரால் பாராட்டப்பட்ட அருமையான கவிஞன் பாடுகள் அவர்கள் இந்த பாட்டுல தேசிய விருதுக்கு அண்ணன் இசையமைத்தது அந்த தங்க கவிதைதான். நன்றிங்க. இப்ப பாருங்க கவிதையை படிக்க வாங்க. கருத்து முத்தமி அறிஞரால் பாராட்டப்பட்ட கவிஞரே வருக. கொஞ்சம் நன்றி. சங்கத்தமிழ் சங்கத்தமிழ் தங்கத்தமிழ் மோனைத்தமிழ் வீணைத்தமிழ் வீரத்தமிழ் என தமிழே உன்னை ஆயிரம் சொற்களால் அலங்கரிக்க வேண்டியதில்லை. ஓராயிரம் தமிழையும் ஒரே சொல்லில் சொல்ல வேண்டும் என்றால் கலைஞர் என்று சொன்னாலே போதும், தமிழ் காலமெல்லாம் தலைநிமிர்ந்து வாழும். ஆறு கோடி தமிழரின் இதயத் துடிப்பு, ஐந்து முறை முடிசூடி அஞ்சுக புதல்வன், நான்கு திசையிலும் உதயமான உதய சூரியன், மூன்று தமிழை நீச்சாய் கொண்ட முத்தமிழ் ஆசான், இருவண்ண கொடி காக்கும் இனத்தின் மானம், ஒரே தலைவன் என்ற பெருமை சூடிய உடன்பிறப்பு, பேராசான் ஐயா கலைஞர் அவர்களின் நினைவுகளை வணங்கி. இந்த புதுமையான ஒரு நிகழ்வில் தலைமையேற்றிருக்கிற பெருந்தகை சொற்களுக்கு உயிர் பூட்டி, கம்பீரத்துக்கு முடிசூட்டி, எங்களுக்கெல்லாம் இலக்கியத்தில் இரண்டாம் கலைஞராய் இருந்து வழிகாட்டும் வழிகாட்டி கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களையும் வணங்குகிறேன். கம்பீர சிறப்பு, கருப்பு நெருப்பு, மராத்தான் வகுப்பு, மக்களின் தொகுப்பு, கலை எழுதும் தூரிகையே, கழகத்தின் தூரிகையே, தன்னம்பிக்கை சிகரம், தளபதியின் போர்வாள், மானமிகு மாசு அவர்களே, மாண்புமிகு மாசு அவர்களே, உங்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நிகழ்வில் இனிய பாடல்களுக்கு இசையமைத்துக் கொண்டிருக்கிற இசை பிறந்தகை திரு பரத்வாஜ் அவர்கள், அவரிடம் நான் எழுதிய முதல் பாடல் ஒரு பெரிய வெற்றி பாடலாக அமைந்தது. ஐயா திரைப்படத்தில் ஒரு வார்த்தை பேச ஒரு வருஷம் காத்திருந்தேன் என்கிற பாடல்லாம் நான் அவரிடம் எழுதிய முதல் பாடல். என்னுடைய கலைஞர்கிட்ட பேசுறதுக்கு நான் ஒரு வருஷம் காத்திருந்தேன். போய் 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 முயற்சி பண்ணி அவரிடம் ஒரு வார்த்தை பேசினதுக்கு அப்புறமா என்னை பற்றி எல்லோரும் பல வார்த்தை பேச ஆரம்பித்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு இசை மேதை, இசையால் வாழ்வதில் நல்லவர், கவிதை நல்ல, நீங்க கற்றையே எழுதி கொடுத்தாலும் டீம் போட வல்லவர், திரை இசை வெற்றிகளில் பூரணமானவர், என் ஒவ்வொரு பூக்களுமே பாடல் தேசிய விருது பெறுவதற்கு காரணமானவர் திரு பரத்வாஜ் அவர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்களையும். இந்த மேடையில் நிரம்பியிருக்கிற அத்தனை பாடல்கள் மற்றும் இசைக்கலைஞர்கள் மற்றும் என்னுடைய சக கவிஞர்கள், இதை அமர்ந்திருக்கிற அத்துணை நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்து, நெல்லுக்கு தலை செய்தி, புல்லுக்கு பூ முடித்து, சொல்லுக்கு சிக்கெடுத்து, சொல்லாமல் சொக்க வைத்து, மஞ்சள் வெயிலையே தோல் துண்டாய் போத்திய அந்த மகா தலைவனை பற்றிய என்னுடைய பாடல் பல்லவி. கலைஞர் என்னும் போராளி, கலைஞர் என்னும் போராளி
அவர் சூரியன் ஈன்ற சூறாவளி. கலைஞர் என்பது நூற்றாண்டு, இதை வாழ்த்திடே வையகம் புத்தமிழ் கொண்டு. மூக்கா என்பது தமிழுக்கே முகவரி, அது வரலாற்று தமிழனுக்கு கிடைத்த முகவரி. பேனா என்பது கலைஞரின் படைக்கலம், அவர் பெயரே இந்த இனத்துக்கு அடைக்கலம். சரணம். அலை வென்றவன், மலை வென்றவன், கலை வென்றவன், தன்னை எதிர்த்து நின்ற எதிர்க்கெல்லாம் சிலை வைத்தவன். அதான் அவர் வரலாறு. அலை வென்றவன், மலை வென்றவன், கலை வென்றவன், தன்னை எதிர்த்து நின்ற எதிர்க்கெல்லாம் சிலை வைத்தவன். விடை கண்டவன், படை கொண்டவன், தடை கொன்றவன், தன் நாவுக்குள்ளே அண்ணாவானது தமிழ் என்றவன். பாரடா இப்பாறை, ஐந்தடியில் உலகாண்ட திருவாரூர் தேடை, தீயிலே அவர் கோட்டை, வடமொழி வென்ற வரலாறே அவர் ராஜபாட்டை, இனத்தையே அளந்தவன் உயர்ந்தவன், இன்று பிறப்பு இறப்பு இல்லாமல் நிலைத்தவன். இரண்டாவது சரணம். சபை எத்தனை, களம் எத்தனை, புகழ் எத்தனை, நாட்டை ஒரு எழுத்தாளன் ஆண்டதுதான் தமிழ்ச்சாதனை. இரும்பானவன் உடன் பிறப்பின் நரம்பானவன், அவன் புறமொழியை திணித்தோர்க்கு பிறம்பானவன். எத்துணை கம்பீரம், அவர் கரகரத்த குரல் கேட்டால் கருவீரம் ஏறும். கலைஞரே தமிழ்நாடு, தமிழ்நாடு நான் சொல்லக்கூடாது, நான் சொல்ல முடியாது, கலைஞரே தமிழ்நாடு, அவர் தனியாக நடந்தாலும் அதுவோர் மாநாடு. அரசியல் இலக்கியம் படைத்தவன், தமிழ் தாயின் கைவிலங்கை உடைத்தவன். பாடம் நிறைவு பெறுகிறது. இந்த மிகப்பெரிய ஒரு புதிய முயற்சிக்கான வாய்ப்பில் எங்களுக்கும் பங்களிப்பு கொடுத்த மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இசையமைப்பாளர் பரத்வாஜ் அவர்களுக்கும் இனிய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். கலைஞர் என்னும் போராளி, அவர் சூரியன் ஈன்ற சூறாவளி. அதாவது ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப பவர்ஃபுல்லாக கொடுத்துருக்கீங்க. இதை வந்து ரொம்ப வேகமாகவும் வேகத்துடனும் ஒரு உத்வேகத்துடனும் பாடுறோம் இந்த பாட்டு. தவிர ஒரு பொதுவாக ஒரு படத்தில் படித்துக்க ஒரு அஞ்சாறு பாட்டு இருக்கும். அந்த அஞ்சாறு பாட்டுமே வெவ்வேறு விதமாக இசையமைப்பு தான் எங்களுடைய வேலை. பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாஸ்ட் சாங் இருக்கும், ஸ்லோ சாங் இருக்கும், ஒரு தத்துவ பாடல் இருக்கும். அதே மாதிரி இன்றைய மாலையில் நாலு கவிகளுடைய பாடல்களை வித்தியாசமாக இசையமைக்க நான் ஆசைப்படுறேன். முதலில் நாம் ஒரு ராகா பேஸ்ட் பாடலை பார்த்தோம். இப்பொழுது அடுத்தது ஒரு நாட்டுப்புற ஸ்டைலில் பண்ணினோம். இப்போ இந்த பாடல் வந்து கொஞ்சம் வீரமிக்க பாடல் இருப்பதால் கொஞ்சம் வெஸ்டர்ன் மியூசிக் ட்ரை பண்ண நினைக்கிறேன். அதாவது ராமு அவர்களை பாட அழைக்கின்றேன். கலைஞரின் முன் போராடி, கலைஞரின் முன் போராடி, அவர் சூரியன் சூறாவளி, அவர் சூரியன் சூறாவளி. கலைஞர் என்பது நூற்றாண்டு, கலைஞர் என்பது நூற்றாண்டு. அது இந்த பாட்டு வந்து ஃபோர்ஸாக சொல்லணும், அதாவது மென்மையாக சொல்லாமல் கொஞ்சம் ஃபோர்ஸ் அடிச்சு. கலைஞர் என்பது நூற்றாண்டு, கலைஞர் என்பது நூற்றாண்டு, அதை வாழ்த்துதே வையகம் புத்தமி கொண்டு, அதை வாழ்த்துதே வையகம் புத்தமி கொண்டு. மூகா என்பது தமிழுக்கு முகவரி, மூகா என்பது தமிழுக்கு முகவரி, அது வரலாற்று தமிழனுக்கு முகவரி, அது வரலாற்று தமிழனுக்கு முகவரி.
என்பது கலைஞரின் படைக்கணம் பேனாய் என்பது கலைஞரின் படைக்கணம் அவர் பெயரே இந்த இனத்துக்கு அடைக்கணம் அவர் பெயரே இந்த இனத்துக்கு அடைக்கணம் கலைஞர் என்னும் போராளி கலைஞர் என்னும் போராளி அவர் சூரியன் என்ற சூறாவளி அவர் சூரியன் என்ற சூறாவளி பல்லவி சரணம் இப்போ அலை வென்றவன் மலை வென்றவன் கலை வென்றவன் தன்னை எதிர்த்து நின்று எதிரிக்கெல்லாம் சிலை வைத்தவன் சந்தமா நீங்களே கொடுத்துட்டீங்க அதாவது தக்கத்தா தத்தா தக்கத்தா தத்தா தக்கத்தா தத்தா ஒரு முதல்ல மூன்றவன் அலை வென்றவன் மலை வென்றவன் கலை வென்றவன் அவனை எதிர்த்து நின்ற தன்னை எதிர்த்து நின்ற எதிரிக்கெல்லாம் சிலை வைத்தவன் அப்போ இந்த முதல் லைன் வந்து ஒரு சொல்ற மாதிரி கூட அது பதில் இந்த மாதிரி வரும் அலை வென்றவன் மலை வென்றவன் கலை வென்றவன் அலை வென்றவன் மலை வென்றவன் கலை வென்றவன் தன்னை எதிர்த்து நின்ற எதிரிக்கெல்லாம் சிலை வைத்தவன் தன்னை எதிர்த்து நின்ற எதிரிக்கெல்லாம் சிலை வைத்தவன் விடை கண்டவன் படை கொண்டவன் படை கொன்றவன் விடை கண்டவன் படை கொண்டவன் படை கொன்றவன் தன்னாவுக்குள்ளே அண்ணாவான அண்ணாவானது தமிழ் என்றவன் தன்னாவுக்குள்ளே அண்ணாவானது தமிழ் என்றவன் பாரடா இப்பா அதாவது பாரடா இப்பாறைங்கிறது வந்து ஒரு அதாவது ஒரு கால் மாதிரி சொல்றீங்க ஆனா உயர பிச்சுப்போம் பாரடாய் பாரடாயிப்பாறை ஐந்தடியில் உலகாண்ட திருவாரூரை ஐந்தடியில் உலகாண்ட திருவாரூரை அவர் கோட்டை வரமொழிவென்ற வரலாறு அவர் ராஜ பாட்டை அவர் கோட்டை வடமொழிவென்ற வரலாறு அவர் ராஜ பாட்டை இனத்தை அளந்தவன் உயர்ந்தவன் இனத்தையே அடைந்தவன் உயர்ந்தவன் இறப்பு இறப்பு இல்லாமல் இழைத்தவன் பிறப்பு இறப்பு இல்லாமல் நிலைத்தவன் கலைஞர் என்னும் போராளி கலைஞர் என்னும் போராளி அவர் சூரியன் இந்த சூறாவளி அவர் சூரியன் இந்த சூறாவளி சபையத்தனை கலையத்தனை புகழத்தனை சபையத்தனை கலையத்தனை புகழத்தனை ஒரு எழுத்தாளன் ஆண்டவு ஆண்டதுதான் தமிழ் சாதனை ஒரு எழுத்தாளன் ஆண்டதுதான் தமிழ் சாதனை இரும்பானவன் உடன் பிறப்பில் நரம்பானவன் இரும்பானவன் உடன் பிறப்பில் நரம்பானவன் அவர் திறமொழியே திணித்தோர்க்கு திறம்பானவன் அவர் திறமொழியை திணித்தோர்க்கு திறம்பானவன் எத்துணை கம்பீரம் எத்துணை கம்பீரம் எத்துணை எத்துணை கம்பீரம் அவர் கரகரத்த குரல் கேட்டால் கருவீரம் ஏறும் அவர் கரகரத்த குரல் கேட்டால் கருவீரம் ஏறும் கலைஞரே தமிழ்நாடு ப்ரொக்ளமேஷன் கலைஞரே தமிழ்நாடு கலைஞரே தமிழ்நாடு அவர் தனியாக நடந்தாலும் அதுவே மாநாடு அவர் தனியாக நடந்தாலும் அதுவே மாநாடு அரசியல் இலக்கியம் படைத்தவன் அரசியல் இலக்கியம் படைத்தவன் தமிழ் தாயின் கைவிலங்கை உழைத்தான் தமிழ் தாயின் கைவிலங்கை உழைத்தவன் கலைஞர் என்னும் போராளி கலைஞர் என்னும் போராளி அவர் சூரியன் இந்த சூறாவளி அவர் சூரியன் இந்த சூறாவளி
கலைஞர் என்பது நூற்றாண்டு கலைஞர் என்பது நூற்றாண்டு அதை வாழ்த்துதே மையகம் புத்தமி கொண்டு அதை வாழ்த்துதே மையகம் புத்தமி கொண்டு ஊகா என்பது தமிழன் தமிழுக்கு முகவரி ஊகா என்பது தமிழுக்கு முகவரி அது வரலாற்று தமிழனுக்கு முகவரி அது வரலாற்று தமிழனுக்கு முகவரி சேனா என்பது கலைஞரின் படைக்கலம் சேனா என்பது கலைஞரின் படைக்கலம் அவர் பெயரே இந்த இனத்துக்கு அடைக்கலம் அவர் பெயரே இந்த இனத்துக்கு அடைக்கலம் கலைஞர் என்னும் போராளி கலைஞர் என்னும் போராளி அவர் சூரியன் என்ற சூறாவளி அவர் சூரியன் என்ற சூறாவளி ஜி அவர் சூரியன் என்பது தமிழுக்கு இந்த பாட்டை பாட்டு அவர் சூரியன்றி Thank you.
I'm going to go to the hospital.